हाय फ्रेंड्स, நான் தான் கரெக்ட் பேசுறேன். வெல்கம் டு அவர் சேனல் லிட்டில் ஃபேக்ட்ஸ். நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே ஏழு உலக அதிசயங்கள் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதுல ஒரு அதிசயமான சீன பெருஞ்சுவர பத்தி தான் நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க, அந்த சீன பெருஞ்சுவர பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிறோம். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. நாமலாம் நம்ம வீடு பாதுகாப்புக்காக வீட்டை சுத்தி காமன் சுவர் எழுப்புவோம். அதே மாதிரி இந்த சீனால பாத்தீங்கன்னா, வேற எந்த நாட்டு படையும் இந்த நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால, அவங்க நாட்டுக்கு பாதுகாப்புக்காக இந்த சீன பெருஞ்சுவரம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான சுவரை எழுப்பியிருக்கிறாங்க. இது எங்க இருந்து எவ்வளவு தூரம் எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனாவுக்கும் கொரியாவுக்கும் எல்லையான யாதூர் நதிக்கரையில இருந்து கோபி அப்படிங்கிற பாலைவனம் வரைக்கும் இந்த சீன பெருஞ்சுவரம் அமைச்சிருக்கிறாங்க. இதோட நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 21,196 கிலோமீட்டர் இருக்கு இந்த ரெண்டு இடத்துக்கும் இடையில அதோட நீளம். இது யாரால கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிங் சி குவாங் அப்படிங்கிற அந்த நாட்டோட மன்னரால கட்டப்பட்டிருக்கு. இந்த சீன பெருஞ்சுவரோட அகலம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 அடியிலிருந்து 50 அடி வரைக்கும் அகலமும், அதோட உயரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 அடியிலிருந்து 30 அடி வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 7,000 கோபுரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 7,000 கோபுரம் நீங்க இந்த படத்துல பார்த்தாலே தெரியும், அதுல 7,000 கோபுரங்கள் அந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 7,000 கோபுரங்களையும் நிறைய கோவில்கள் இருக்கு. அதுல ரொம்ப ஃபேமஸான கோயில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காண்டின் அப்படிங்கிற ஒரு கோவில். இந்த கோவில் வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து போருக்கு போகும்போது இந்த கோயில வந்து வணங்கிட்டு தான் போவாங்களாம். இதை நம்ம வணங்கிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு அவங்களுக்கு இதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்ட காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, அந்த நாட்டில் யாராவது தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களை ஜெயிலெல்லாம் கொண்டு போய் போட மாட்டாங்களாம். இந்த சுவர் கட்டுறதுக்கு கொண்டாந்து இங்க விட்டுருவாங்களாம், போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதாவது இந்த சீன பெருஞ்சுவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, உலகத்திலேயே மிகப்பெரிய கல்லறை அப்படிங்கறத அந்த பேர். ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கட்டும்போது நிறைய பேர் இறந்து போவாங்களாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பேர் இது கட்டும்போது இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது உலகத்தோட மிகப்பெரிய கல்லறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து யார் யாரெல்லாம் கட்டினாங்க, அதாவது இதில் யார் யாரெல்லாம் பணி புரிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோல்ஜர்ஸ், பொதுமக்கள், அப்புறம் நம்ம சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி தப்பு செஞ்சவங்க, அவங்க இவங்களை பயன்படுத்தி தான் இந்த சீன பெருஞ்சுவர் கட்டியிருக்கிறாங்க. எதை வச்சு இந்த சீன பெருஞ்சுவரம் கட்டியிருப்பாங்க? சிமெண்ட் வச்சா? அப்படிலாம் கிடையாது. சிமெண்டும் கிடையாது, வேற எந்த விதமான புது வகையான கலவைகளும் கிடையாது. இது எதை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்களையும் ஸ்டிக்கி அப்படிங்கிற ஒரு ரைஸ், அதாவது அரிசியை பயன்படுத்தி தான் கட்டியிருக்கிறாங்க. நாமளும் எப்படி சின்ன வயசில் நோட் புக் ஓட்டுறதுக்கெல்லாம் நம்மளோட அரிசியை பயன்படுத்தி ஓட்டுவோம், அதே மாதிரி தான் இவங்க அந்த அரிசியை பயன்படுத்தி இதை கட்டியிருக்கிறாங்க. இப்போ வரையும் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்கு. இந்த சீன பெருஞ்சுவர்லையே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படாலிங் அப்படிங்கிற ஒரு இடம் தான் இதுலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அங்கே தான் நிறைய நாட்டு தலைவர்கள்லாம் வந்தால் ஃபஸ்ட்டு அங்கே தான் போய் விசிட் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண, அதாவது புதுப்பிச்சு இவங்க புதுசாக அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சுற்றுலாத்தலமாக மாற்றினது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1957 தான் இந்த சீனா கவர்மெண்ட் அதை அப்படி மாற்றிருக்கிறாங்க. இந்த சீன பெருஞ்சுவரை எப்போ உலக அதிசயங்களை சேர்த்தாங்க அப்படின்னு தெரியுமா? 1987 டிசம்பர் மாதம் யுனெஸ்கோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலம்தான் இதுவும் உலக அதிசயங்களில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு அவங்க அறிவிச்சாங்க. ஆனால் இந்த சீன பெருஞ்சுவரை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுக்கதை ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? நாமளாம் எப்படி சின்ன வயசில் அவங்கள நிறைய கதை சொல்லியிருப்பாங்க, நிலாவை பாரு அங்கே பாட்டி வட சுட்டுட்டு இருக்கிறத உன் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த நிலாவிலிருந்து நாம் இங்கே பூமியை பார்த்தோன்னா இந்த சீனாவில் இருக்கிற அந்த பெருஞ்சுவர் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அறிவாளின்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீன பெருஞ்சுவரை பற்றி இன்றைக்கே நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க, கூட வரைக்கும் அந்த பெல் ஐக்கன்ஸையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் திஸ் பை ஃப்ரம் அரவிந்த்.